ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி நிஷாந்தினி ஃப்ரம் நிஷாஸ் கஸ்டமரி. எல்லாருக்குமே சாரீ கட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் கரெக்டாக நம்ம செட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா ட்ரெண்டிங்காக, அதே சமயம் ரொம்ப சப்பியாக குண்டாக இருப்போம். இருந்தாலும் சாரீ கட்டினா நமக்கு நல்லா இல்லாமல் இருக்குமோன்னு தோணும் பாருங்கள். அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ணுற ப்ளவுஸ் நம்மளை இன்னும் நல்லா எடுப்பாக அழகாக காட்டுறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு 10 டிப்ஸை சொல்கிறேங்க. ரொம்ப சூப்பரான டிப்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியராகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம என்ன மாதிரி ப்ளவுஸ் போட்டால் நல்லா அழகாக இருக்கும், அதே மாதிரி எப்படி ப்ளவுஸ் செலக்ட் பண்ணலாம், சாரீ வைஸ்லேருந்து நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை எப்படி ஒல்லியாக காட்டுறது ப்ளவுஸ் மூலயமா, அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி குண்டாக காட்டுறது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுற ப்ளவுஸ் ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஜுவல்ஸும் நம்மளை இன்னும் அழகாக காட்டும், அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஹார்மோல் அந்த கைப்பகுதி இருக்குது இல்லையா, அந்த இடம் வந்து ரொம்ப குண்டாக இருக்கும், ப்ளவுஸ் போட்டால் இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும், அது நல்லா இல்லாத மாதிரி கூட சில நேரம் தோணும் இல்லையா. அப்படி இல்லாமல் உங்களை அதிலருந்து டைவெர்ட் பண்ணி உங்கள் ப்ளவுஸையும் உங்களையும் மட்டும் அழகாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ளவுஸ் சைஸ், நம்மளுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அளவு ப்ளவுஸோ இல்லை அளவு எடுத்து கூட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி யூனிக்காக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் அந்த ஹார்ம் ஹோல் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம போடக்கூடிய ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக தச்சிருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட நம்ம ப்ளவுஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஷோல்டர்லேருந்து கீழே அக்குள் பகுதிக்கிட்ட போகும்பொழுது அந்த ஸ்டிச்சிங் இருக்குது பாருங்கள், நம்ம கொக்கி போடுற இடம் இழுத்து காட்டுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மேல் பகுதி போது பாருங்கள், இப்போ நான் கை வச்சு காட்டினேன் இல்லையா, அந்த ரெண்டு இடமும் ஃபினிஷிங் கரெக்டாக இருந்தாலே நம்ம போடக்கூடிய ப்ளவுஸ் கொஞ்சம் நம்மளை நல்லாவே தூக்கி கொடுக்கும். ஷோல்டர் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது சரியாக இல்லை அப்படின்னா ஆல்டர் பண்ணி கூட ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற அளவு ப்ளவுஸ் ரொம்ப முக்கியமாக நீட்டாக கொடுத்துக்கோங்க, இல்லை ஒரு வாட்டி அளவு எடுத்து கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய சாரீக்கு ஆப்போசிட் கலரில் அதில் ஏதாவது மேட்சிங் இருக்கும் பாருங்கள், அந்த கலரில் தனியாக கையில் மட்டும் பிட்டு எடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப கிராண்டாக இல்லாமல் லைட்டாக உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கைப்பகுதிகளில் இருக்கிற சதப்பகுதிகள் நமக்கு தெரியாது, நம்மளை கொஞ்சம் நல்லா நீட்டாக ஒல்லியாக காட்டுற மாதிரி இருக்கும். கைப்பகுதிகளில் நான் இந்த ப்ளூ கலரில் லைட்டாக எம்மிங் மட்டும் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் கோல்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே தான் இந்த கைப்பகுதிக்கு தனியாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவும் ஒரு பட்டு சாரீ தான், நல்ல டார்க் ப்ளூ இருக்கும். இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய கலர் டிஃப்ரெண்ட்டில் கைப்பகுதி மட்டும் ஒரு நெட்டு கிளாத்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணும்பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக தெரியும். மூணாவது டிப்ஸ் ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும், கைப்பகுதி. கைப்பகுதியில் எனக்கு பஃப் வச்சா மாதிரி போடணும், இல்லை ஸ்ப்ரிங்கு நிறைய இருக்கா மாதிரி, இந்த மாதிரி ஆசை இருக்கும் இல்லையா. அப்படி ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மேலே தூக்கி போட்டால் கூட கைப்பகுதி இன்னும் நல்லா லென்த்தாக நீட்டாக காடும். கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி போடுங்க. கொஞ்சம் மேலே பஃப் வச்சுட்டு கீழே வந்து இந்த மாதிரி பேச்சஸ் ஒர்க்கோ இல்லை நீங்கள் ஒரு பட்டி வச்சு தைச்சா கூட சரி, பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக இருக்கும். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா தூக்கி கொடுக்கும், உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா அழகாக காட்டும். அதே கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க போட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப தடிமான கைப்பகுதி தெரியும், முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க, இந்த மாதிரி டிசைன் போடுங்க. ஃபோர்த்து டிப்ஸ் ரொம்ப முக்கியம், ஷோல்டர் சைஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கழுத்து பகுதியில் பியூட்டி போன் தெரிகிற அளவுக்கு நெக் பகுதி சின்னதாக போட்டால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் குண்டாக உடம்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை இன்னும் கொஞ்சம் அகலம் கூடுதலாக வைக்கணும். அந்த ஷோல்டர் சைஸு இன்னுமே ரொம்ப தள்ளி வைக்கிறீங்க, இல்லை ஷோல்டர் ரொம்ப மெலிஸாக இருக்கிற மாதிரி பட்டை வச்சு போடுறீங்க அப்படின்னா கழுத்து பகுதி அகண்டு இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இன்னும் நம்ம ப்ராடாக தெரியும், உடம்பு இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும் பொழுது குண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. பின்பக்கம் நெக் பகுதி எப்படி வச்சுருந்தாலும் நமக்கு தெரிய போகிறதில்ல, முன்பகுதியிலன்னு பொழுது அந்த மாதிரி வச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கயிறு வச்சு ரோப்பெல்லாம் வச்சு கட்டுவோம் இல்லையா, அதை வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சி கட்டாத மாதிரி கொஞ்சமாக லூஸ் விட்டு கட்டினா மட்டும்தான் நமக்கு அந்த ஷோல்டர் பகுதி கரெக்டாக ஃபினிஷிங் உட்கார மாதிரி இருக்கும். நீங்கள் வைக்கிற சைஸ் அப்படின்றது இதில் 2.5 வைப்போம் இல்லை 3 வைப்போம், இதை பார்த்துட்டு நீங்கள் அளவு எடுத்துட்டு கரெக்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ளவுஸ் போடும்போது நம்ம இன்னுமே நம்ம உடம்பு வாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒல்லியாக காட்டும். அஞ்சாவதாக பார்க்குற டிப்ஸு ப்ளவுஸுக்கு ஒர்க் அண்ட் டிசைன். ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு நல்ல தடிமனாக இருக்கக்கூடிய டிசைன் போட்டு ப்ளவுஸ்லாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளை கொஞ்சம் குண்டாக தான் காட்டும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூனிக் டிசைனில் ஏதாவது போடலாம், இல்லை எனக்குலாம் இதெல்லாம் பிடிக்கல இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெண்டியாக வேணும்னா இந்த டிசைனில் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிஸாக இருக்கக்கூடிய கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப குண்டு இல்லாமல் நல்லா ஒல்லியாக தெரியும். அதே மாதிரி
நம்ம எடுக்கக்கூடிய பேட்டர்ன் ஒர்க்கும் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லையா, சில்க் காட்டன், சாஃப்ட் காட்டன், பாம்பே காட்டன் இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இக்கத் ப்ளவுஸு இது மாதிரி நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் கூட எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுங்க. ப்ளவுஸ் பார்டர்லாம் வந்து சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து போடுங்க, பெருசாக இருக்கும்போது கொஞ்சம் குண்டாக காட்டும். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ரேயான் இருக்குது, காட்டன்ஸ், காட்டன்லாம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய காட்டன்லாம் இன்னும் நம்மளை பஃப்னு காட்டும், குண்டாக இருக்கவங்களுக்கு காட்டும்போது இன்னும் கொஞ்சம் குண்டாக தான் காட்டும். அதுக்கு பதிலாக ரேயான் இருக்குது, சிந்தட்டிக்ஸு காட்டன்லேயே இன்னும் சாஃப்ட் காட்டன், நிறைய சில்க் காட்டன்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. பட்டு சாரீலாம் கூட இப்போ ரொம்ப லைட் வெயிட்டாக வரா மாதிரிலாம் இருக்குது, அது மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கழுத்து சைஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இன்னும் பார்க்கறது நல்லாயிருக்கும். நம்ம சாரீலே வர ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணால் கூட நல்லா ட்ரெண்டியாக ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னாலும் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா ஒல்லியாகவே, மசில்ஸ் ரொம்ப தூக்கி கொடுக்காது, ரொம்ப குண்டாக காட்டாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசைன் நிறைய இருக்கு, ஸ்லீவே நிறைய இருக்குங்க, அம்ரலா ஸ்லீவு, பலூன் ஸ்லீவு, இந்த மாதிரி பஃப் வச்சா மாதிரி கீழே லென்த்து வரா மாதிரி அதில் கட் வைக்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஸ்லீவ் டிசைன் இருக்குது. நம்மளுடைய உடம்புக்கு வாக்குக்கு ஏற்ற மாதிரி இதில் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குற ஏழாவது டிப்ஸ் நெக் லைன். நெக் டிசைன் நம்மளை நல்லாவே கண்டிப்பாக ஒல்லியாக காட்டும். நீங்கள் ரொம்ப ப்ராடாக வைக்காமல் நெக் லைனில் வைக்கும்பொழுது நிறைய ஒர்க்கு கொடுக்காமல் நல்ல ஒரு பைப்பிங்கோ இல்லை சிம்பிளாக இருக்கக்கூடிய டிசைன் கொடுத்தீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். அதே நீங்கள் போட் நெக்லாம் வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது மேலே தூக்கி வைக்காமல் கழுத்துக்குலேருந்து கொஞ்சம் கீழே வைக்கும்பொழுது தான் குண்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒல்லியாக இருக்கவங்க இன்னும் கூட மேலே தூக்கி வைக்கலாம், காலர் நெக்லாம் போடலாம், சூப்பராக இருக்கும். ஜுவல் செலக்ட் பண்ணுறது தாங்க 8th பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளை ஜுவல்ஸும் நல்லா ஒல்லியாக காட்டும். நம்ம செலக்ட் பண்ணுற ப்ளவுஸ் நம்ம எப்படி போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்ஸ் கொடுக்கணும். நம்ம எப்படி சாரீக்கு ப்ளவுஸ் செலக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜுவல்ஸும் ரொம்ப முக்கியம். போட் நெக்குக்கு கொஞ்சம் லைட்டாக மெலீஸாக இருக்கக்கூடிய லென்த்தில் ஒரு பெண்டன்ட் வச்ச மாதிரி போட்டால் கூட ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். டாலர் கொஞ்சம் கீழே பெருசாக போடலாம், மேலேருந்து வர ரோப்பு சின்னதாக வைக்கிற மாதிரி இருக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் இல்லாமல் கூட இருக்கிற மாதிரி நிறைய போட் நெக்குங்கெலாம் இருக்குது, இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இயர்ரிங்ஸும் கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நெக் பகுதி உங்களுக்கு நல்ல லென்த்தாக இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி எல்போ லென்த்தில் இருக்கக்கூடிய ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன கை இல்லாமல் இந்த மாதிரி கைங்கள் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக பார்க்குறதுக்கு உங்கள் மசில்ஸை கொஞ்சம் குறைச்சி ஒல்லியாகவே கண்டிப்பாக காட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற 9th டிப்ஸும் 10th ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஆரி ஒர்க் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கைப்பகுதியில் இந்த மாதிரி பார்டர் ரொம்ப பெருசாக வருதுன்னா அந்த இடத்துல இன்னுமே நீங்கள் அதிகமாக ஒர்க் கொடுத்து பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லைட்டாக அதுக்கு மேலே பார்டருக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை இன்னுமே அந்த மசில்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக காட்டும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பார்டர் இருக்கிறதுக்கு கைக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காமல் நெக் பகுதியை மட்டும் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தீங்கனாலே பார்க்குறதுக்கு யூனிக்காக நல்லாவே இருக்கும். இப்போ பார்க்குற இந்த ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பார்டர் நல்ல பெருசாகவே இருக்குது, அதனால் நான் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் கழுத்து பகுதிக்கு மட்டும் லைட்டாக பேட்ச் ஒர்க் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். கூட பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாசல்ஸ்லாம் வைக்கல. இது ஒரு பட்டு சாரி ப்ளவுஸ், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், ஆரஞ்சு கலர் வரா மாதிரி. இதுக்குமே நான் பார்த்தீங்கன்னா கைப்பகுதியை மட்டும் கொடுத்துட்டு நெக் பகுதியில் ஸ்டோன் ஒர்க் மட்டும் பண்ணியிருந்தேன், மற்றபடி ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சாரீ செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம சாரீ எந்த அளவுக்கு செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ளவுஸ் போடுவோம் இல்லையா. சாரீ நீங்கள் குண்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்டர் பகுதி கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க, ரொம்ப பெருசாக இல்லாதபடி நல்லா சின்னதாக இருந்தது அப்படின்னா உங்களை இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா ஒல்லியாக காட்டும். பூ டிசைன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழ் வாக்கில் இருக்கா மாதிரி இருக்கிற பூ டிசைனை செலக்ட் பண்ணுங்கங்க. நம்ம இன்னும் நல்லா பெருசாக இருக்கா மாதிரி இல்லை ஜிக்ஸாக்காக இருக்கா மாதிரி டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை இன்னுமே கண்டிப்பாக குண்டாக தான் காட்டும். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பார்டர் சின்னதாக செலக்ட் பண்ணிவிடுங்க, பட்டு சாரியாக இருந்தால் கூட சரி. ஒருவேளை அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ப்ளவுஸில் கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்ம பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா ஒல்லியாகவே அழகாகவே இருக்கும். கலர் செலக்டிங் ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் குண்டாக இருக்கவங்கள கொஞ்சம் லைட் டார்க் கலராக இருக்கக்கூடிய ப்ளூவு, ராமர் கலர், கிரீனு, இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்லாம் போட்டிங்க அப்படின்னாலே உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட உங்களை ஒல்லியாகவே காட்டும். நம்ம செலக்ட் பண்ணுற ப்ளவுஸோ இல்லை சாரீஸில் கண்டிப்பாக பூ டிசைன் இல்லை மாங்காடு இந்த மாதிரி டிசைன் இருந்தாலும் சரி, பேட்ச் ஒர்க் மாதிரி அங்கங்கே இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துடுங்க. ரொம்ப பெரிய பெரிய பூக்களோ இல்லை பட்டர்ஃப்ளைலாம் இருக்க மாதிரி பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களை இன்னும் கொஞ்சம் வியர்டாக தான் காட்டும், ரொம்ப கொஞ்சம் குண்டாகவே காட்டும். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த 10 டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.